கார்த்தி தீபா சீரியல் மீ 20 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரம்யா வந்துட்டு ரொம்ப வேகமாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக அந்த நர்ஸ்கிட்ட, இங்கே பாருங்கள், இங்கே விருதாச்சலம் அப்படிங்கிற பேரில் யாராவது அட்மிட் ஆனாங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை மேடம், அப்படி யாரும் அட்மிட் ஆகலை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அவங்க என்னுடைய அப்பா, அவங்களுக்கு ஏதோ ஆகிட்டோன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, சீக்கிரம் சொல்லுங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு அவங்க கேட்குறாங்க, சரி அவங்களுக்கு எத்தனை வயசு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும் அப்படின்னு. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, காலையிலேருந்து 60 வயசுக்கு மேலே யாருமே அட்மிட் ஆகலை, 40 வயசுக்குள்ளே தான் அட்மிட் ஆகியிருக்காங்க, யாரும் உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், நான் மறுபடி கேட்குறேன், நீங்கள் வந்துட்டு என்கிட்ட இன்ஃபர்மேஷனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க புக்கை காமிச்சு, இங்கே பாருங்கள், இதில் இன்றைக்கி காலையிலேருந்து யார் யார் அட்மிட் ஆகியிருக்காங்களோ அவங்க பேர் இருக்குது, நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. அப்போ ரம்யா வந்துட்டு அந்த புக்கை செக் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்தா அதில் அவங்க அப்பா பேர் இல்லை. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, யார் வந்து தப்பாக கால் பண்ணுது அப்படின்னு. அப்போ ரம்யா நேராக அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அப்பா கால் அட்டன் பண்ணி, சொல்லு ரம்யா, நீ இந்த நேரத்துக்கு கால் பண்ணவே மாட்டியே, என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா உங்களுக்கு ஆக்சிடெண்ட் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, கேட்டதோடு எனக்கு ரொம்ப பதட்டமாயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு, யாரோ ஒருத்தவங்க தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நான் வீட்டில் நல்லாதாமா இருக்கேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நர்ஸ்கிட்ட சாரி மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ரம்யா நேராக அவங்க அப்பாவை போய் ஓடி போய் பார்த்து, அப்பா உங்களுக்கு ஆக்சிடெண்ட்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பதட்டமாயிட்டு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நான் நல்லா தானே இருக்கேன், ஏமா பதட்டப்படுறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, யார் வந்து ஃபோன் பண்ணி சொன்னான்னு தெரியல, அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம தீபா இருக்காங்கள அங்கே வராங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம தீபா நேராக அபிராமி கிட்டே, அத்தை ரம்யா வேற ரொம்ப பதட்டமாக போனால் நானும் போகிறத்தேன் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, கண்டிப்பாக போயிட்டு வா அப்படின்னு சொல்ல தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்புறாங்க அந்த ரம்யாவை பார்க்குறதுக்கு. தீபா வந்து நேராக ரம்யா வீட்டுக்கு வராங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட்னு சொன்னதோட சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேன், பார்த்தா அந்த பேரில் யாருமே அட்மிட் ஆகலைன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்பவே ஷாக் ஆணுச்சு, அதான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க தீபா அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, எதுக்காக அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட்டுன்னு எதுக்காக சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, யாரோ பிஸ்னஸ் எனிமீஸ் தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, உனக்கும் பிஸ்னஸ் எனிமீஸ் இருக்காங்களா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் இருக்காங்க, சரி இரு அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த நம்பரில் கால் போகுது, ஆனால் யாருமே அட்டன் பண்ணலை. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கால் போகுது ஆனால் யாருமே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இது திட்டமிட்டு பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருமா இந்த பிரச்சனையை இதோட விடு, ஏன் பெருசாகிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, விடமாட்டேன்ப்பா, உங்களுக்கு ஆக்சிடெண்ட்னு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, அவங்கள எப்படி நான் சும்மா விடுவேன், இனிமே மாட்டினா அவங்க செத்தாங்க அப்படின்ட்டு ரம்யா சொல்கிறாங்க. அப்போ ரம்யா நேராக தீபாவை பார்த்து, சே வந்த டென்ஷன்லாம் உன்னே மறந்துட்டேன், வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா வந்துட்டு கார்த்தியை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிராமியை காமிக்கிறாங்க. அருணாச்சலம் கேட்குறாரு அபிராமி கிட்ட, அபிராமி நீ என்னென்ன எதிர்பார்த்த, நல்லா படிச்சிருக்கணும், நல்லா டேலண்டாக இருக்கணும், பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோ, இல்லை எல்லாமே ரம்யா கிட்டே இருக்க பார்த்தி அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆமாங்க அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல வரணும் அமையணும் அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இல்லை அபிராமி நான் சொல்கிறேனேனே தப்பாக நினச்சிக்காத, ரம்யாவை பார்த்ததோட உன் பையனுக்கு அந்த மாதிரி பொண்ணை தானே எதிர்பார்த்த அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கடவுளை அமைச்சு கொடுத்தது தான் தீபா, தீபாவை விட நல்லவங்க யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, தீபா ரொம்ப நல்ல பொண்ணு, தீபாவுக்கு ஏற்ற ஆளுன்னா அது கார்த்தி மட்டும்தான், நம்மளாம் எதுவும் முடிவு பண்ண முடியாது, கடவுளாக தான் தீபாவையும் கார்த்தியையும் ஒன்று சேர்த்து வச்சுருக்காங்க, நம்ம எதுவும் திட்டம் போட முடியாது, ஆனால் ரம்யாவுக்கு ஒரு நல்ல வரனாக அமையணும், அது மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணாச்சலையும், இல்லை அபிராமி நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா வீட்டுக்கு மறுபடியும் ஒரு கிஃப்ட் வருது.
அப்போ நம்ம ரம்யா அதை வாங்கிக்கிட்டு நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஒரு புடவை இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இது மாதிரி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு இந்த புடவையை நீ கட்டிக்கிட்டு வரணும், ஆனால் யாருக்கிட்டையும் சொல்லாத, நான் தான் இந்த புடவையை உனக்கு எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ ரம்யா அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யாருக்கும் தெரியாமல் காதலிக்கணும், ஆனால் அவர் வாங்கி கொடுக்குறதையும் கட்டிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு ரம்யா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரம்யாவுக்கு டெலிவர் பண்ண பையன் நேராக ஐஸ்வர்யா கிட்டே போக ஐஸ்வர்யா கேட்குறாங்க, கரெக்டாக கொடுத்துட்டியா அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டேன் மேடம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அந்த பையன் அந்த இடத்துலேருந்து போகிறான். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, கார்த்தி இனிமேல் நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு. அப்புறமா ரியா வந்துட்டு நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி, இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, கரெக்டாக கார்த்தி மாடிப்படியிலேருந்து இறங்கிட்டான், அந்த ரம்யாவும் நின்னான், திடீர்னு ரம்யாவுக்கு அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு கால் வந்துச்சு, உடனே ரம்யா பதட்டமாக இந்த இடத்துலேருந்து ஓடி போயிட்டா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, வேறு யார், நான் தான் கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அந்த ரம்யா மனசில் கார்த்தியை ஆழமாக பதிய வைக்கணும், அப்போ தான் அவளால் தூக்கி எறிய முடியாது, இதனால் தீபாவுக்கும் ரம்யாவுக்கும் சண்டை வரும், இதை பயன்படுத்தி தீபாவை இந்த வீட்டை விட்டு நம்ம துரத்தலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரியாவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு புடவை விற்கிறவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, யார் தெய்வம் அப்படின்னு. அப்போ அபிராம சொல்கிறாங்க, உனக்காக தான் வர சொன்னேன், உனக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளையில் கல்யாண நாள் வரதில்ல, அதான் உனக்கு ஒரு நல்ல புடவையை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் வர சொன்னேன் அப்படின்னு. அப்போ நிறைய புடவைகள் எடுத்து வைக்கிறாங்க, அதில் காஸ்ட்லியான புடவை எடுத்து நம்ம அபிராமி தீபாட்ட கொடுக்குறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஏன் தெய்வில் செலவு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நீ எதுவும் பேசக்கூடாது, நான் ஆசைப்பட்டு உனக்கு எடுத்து கொடுக்குறேன், நீ பேசாத எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவை எடுத்து அவங்க தோளில் போட்டு விடுறாங்க. அப்போ தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இந்த கூரைப்பட்டு உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு. அப்போ திடீர்னு பூஜை ரூமுக்குள்ளே சத்தம் கேட்குது, எல்லோரும் ஓடி போய் பார்த்தா செவத்துலேருந்து கல் இடிஞ்சு உளுந்து கிடக்கு, அந்த கல்லுக்கு பக்கத்தில் பாம்பு இருக்குது, அதை பார்த்துட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்ன இது பாம்பு இருக்குது அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இது என்ன கெட்ட சகுனம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல எல்லோரும் வெளியில் வராங்க. வெளியில் வந்ததோட நம்ம அபிராமி சொல்கிறாங்க, பூசாரிக்கு கால் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு. அதே மாதிரி வர சொல்கிறாங்க. அவர்கிட்ட அபிராமி விஷயத்தை சொல்ல அவர் சொல்கிறாரு, பார்க்கையில் கெட்ட சகுனம் மாதிரி தான் இருக்குது, அதனால் வீட்டில் எந்தவித நல்ல காரியமும் நடக்கக்கூடாது அப்படின்னு அபிராமிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம தீபாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கல்யாண நாள் ஃபங்க்ஷன் வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் திடீர்னு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு தீபா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க.